அரசியல் தளபதியும் சினிமா தளபதியும் சந்திப்பு, புகைப்படம் வெளியீடு. நிர்வாணப்படுத்திய பெண்கள் பொள்ளாச்சி போன்று மற்றும் ஒரு சம்பவம். போலீசாருக்கும் பேருந்து நடத்துனருக்கும் வாக்குவாதம், மயங்கி விழுந்து பலியான பரிதாபம். பாலக்கோட் தாக்குதலுக்கு பின் வானில் பறந்த அபிநந்தன், விமானப்படை தலைமை தளபதியுடன் முதல் பயணம். தமிழ் மாநில பாஜக தலைவர் யார், போட்டியில் மூன்று பேர். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நடிகர் விஜய் ஆகியோர் சந்தித்த போது எடுத்த புகைப்படம் தற்போது வெளியாகி வைரலாகி வருகிறது. சென்னை பட்டினம்பாக்கத்தில் உள்ள லீலா பலஸ் நட்சத்திர விடுதியில் கலைஞரின் மகளும் திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் சகோதரியுமான செல்வியின் பேத்தி திருமண நிச்சயதார்த்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு நடிகர் விஜயும் அவரது தந்தையும் இயக்குநருமான சந்திரசேகரும் அழைக்கப்பட்டிருந்தனர். நிகழ்ச்சிக்கு வந்திருந்த மு க ஸ்டாலினும் நடிகர் விஜயும் மரியாதை நிமித்தமாக ஒருவரை ஒருவர் சந்தித்து பேசிக் கொண்டனர். இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இளைஞனை பணத்துக்காக பேசி மயக்கி நெருக்கத்தை ஏற்படுத்தி தனிமையில் வரச் செய்து கடைசியில் நிர்வாணமாக வீடியோ எடுத்து மிரட்டியுள்ளனர் ஆறு பெண்கள். மூன்று மாதங்களுக்கு முன்பு இளைஞருக்கு ஒரு பெண்ணின் தொடர்பு கிடைத்துள்ளது. அதனால் நட்பாக பேசி வந்துள்ளார். இந்த நட்பு நாளடைவில் மிகவும் நெருக்கமானது. இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளவில்லை என்றாலும் அலைபேசி மூலம் தங்களின் காதலை வளர்த்து வந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் அந்த நபரை பார்க்க ஆசையாக இருப்பதாகவும் தனியாக சந்திக்க வேண்டும் என்றும் பெண் தெரிவித்துள்ளார். அதற்கு அவரும் சரி என்று சொல்லி பெண்ணை பார்க்க ஆசையாசையாக ஓடியுள்ளார். ஒரு தனி இடத்திற்கு இளைஞரை அழைத்து வந்த பெண் ஆவலுடன் வந்த நபரை ஒரு வீட்டுக்கு அழைத்து சென்றுள்ளார். அந்த வீட்டில் சில பெண்கள் இருந்துள்ளார்கள், இரண்டு ஆண்களும் இருந்துள்ளனர். அவர்களை மொத்தமாக பார்த்ததும் இளைஞருக்கு அதிர்ச்சியாக இருந்துள்ளது. இதையடுத்து இளைஞரை மிரட்டி ஆடைகளை கழட்டி நிர்வாணமாக வீடியோ எடுத்துள்ளனர். தங்களுக்கு 30 லட்சம் ரூபாய் தர வேண்டும், இல்லையென்றால் நிர்வாண வீடியோவை சமூக வலைதள பக்கத்தில் போட்டு விடுவோம் என்று மிரட்டியுள்ளனர். பயந்து போன இளைஞரோ தன்னால் 10 லட்சம் தான் தர முடியும் என்று கூறிவிட்டு வீட்டுக்கு போய் பணம் எடுத்து வருவதாக சொல்லி அங்கிருந்து தப்பிவிட்டார். நேராக ரோஹிணி செக்டர் பகுதி போலீசாரிடம் சென்று புகார் அளித்துள்ளார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் இளைஞனை மிரட்டி நிர்வாணமாக்கிய ஆறு பெண்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் அருகே அரசு பேருந்து நடத்துனருக்கும் காவல்துறையைச் சேர்ந்த ஒருவருக்கும் இடையே அடையாள அட்டையை காண்பிப்பது தொடர்பாக கடும் வாக்குவாதம் நிலவிய நிலையில் பேருந்து நடத்துனர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சியிலிருந்து கடலூர் செல்லும் அரசு பேருந்து ஒன்று விருத்தாச்சலம் அருகே சென்றபோது திட்டக்குடி காவல் நிலையத்தின் காவலராக பணியாற்றும் பழனிவேல் என்பவர் சீருடை அணியாமல் பேருந்தில் ஏறிய நிலையில் நடத்துனரான கோபிநாத் பழனிவேலிடம் பயணச்சீட்டு வாங்குமாறு கோரியுள்ளார். அதற்கு பதிலளித்த பழனிவேல் தான் போலீஸ் என தெரிவித்த நிலையில் போலீஸ் என்றால் அதற்கான உரிய அடையாள அட்டையை காட்டுங்கள் என நடத்துனர் பழனிவேல் கோபிநாத்திடம் கேட்டுள்ளார். ஆனால் காவலர் பழனிவேலோ அதற்கு சம்மதிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் நீண்ட நேரம் ஏற்பட்டது. காரசார வாக்குவாதம் தொடர்ந்த நிலையில் நடத்துனர் கோபிநாத் திடீரென மயங்கி விழுந்துள்ளார். பின்னர் நெய்வேலியில் உள்ள மருத்துவமனைக்கு பேருந்தில் வைத்து அவர் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிய வந்துள்ளது. இதையடுத்து தகவலறிந்து அங்கு சென்ற போலீசார் பேருந்தில் பயணம் செய்த பயணிகளால் பிடித்து வைக்கப்பட்டிருந்த காவலர் பழனிவேலை மீட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். இந்திய விமானப்படையின் விங் கமாண்டர் அபிநந்தன் 6 மாதங்களுக்கு பின் மீண்டும் போர் விமானத்தில் பறக்க தொடங்கியுள்ளார். தலைமை தளபதி பி எஸ் தானிபாவுடன் MiG-21 போர் விமானத்தில் பறந்தார் அபிநந்தன். புல்வாமா தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பாலக்கோட்டில் இந்திய ராணுவம் சர்ஜிக்கல் தாக்குதல் நடத்தியது. இதையடுத்து எல்லையில் பாகிஸ்தான் விமானப்படை அத்துமீற முயன்றது. அப்போது வானில் நடைபெற்ற சண்டையில் பாகிஸ்தான் F-16 போர் விமானத்தை MiG-21 மூலம் விங் கமாண்டர் அபிநந்தன் சுட்டு வீழ்த்தினார். இந்த சண்டையில் MiG-21 போர் விமானமும் வீழ்த்தப்பட்டது.
பாகிஸ்தான் எல்லையில் பாதுகாப்பாக குதித்த அபிநந்தன் இந்தியாவின் முயற்சியால் நாடு திரும்பினார். ஆனால் உரிய பரிசோதனைக்கு பிறகே அவர் மீண்டும் போர் விமானத்தில் பறக்க முடியும் என்ற நிலை ஏற்பட்டது. இதற்கிடையே பாகிஸ்தான் உடனான சண்டையில் வீரச் செயல் புரிந்ததாக அபிநந்தனுக்கு அண்மையில் வீர் சக்ரா விருது வழங்கப்பட்டது. இந்நிலையில் அவர் மீண்டும் போர் விமானத்தில் பறப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பஞ்சாப் மாநிலம் பதான்கோட்டில் உள்ள விமானப்படை தளத்திலிருந்து MiG-21 போர் விமானத்தில் அபிநந்தன் பறந்தார். தமிழ் மாநில பாஜக தலைவர் பதவியில் யார் இடம்பெறுவார் என்ற குழப்ப நிலை நீடித்து வருகிறது. தமிழக பாஜக தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானா ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அந்த பதவியில் இனி யார் இடம் பிடிப்பார் என்ற குழப்ப நிலைதான் நீடித்து வருகிறது. அந்த வகையில் தற்போது அந்த கட்சியில் செய்தி தொடர்பாளர் KD ராகவன், வானதி ஸ்ரீனிவாசன் மற்றும் துணைத் தலைவர் பொறுப்பில் இருக்கும் நயினார் நாகேந்திரன் ஆகியவர்களிடையே போட்டி நிலவுவதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. யாரை முடிவு செய்வது என்று பாஜக மேலிடம் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது.